അൽഹംദുലില്ലാ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാ അമ്മാ ബഅദ്. അൻപുക്കുറിയ ഇസ്ലാമിയ സഹോദര സഹോദരികളെ, വ്യാപാരത്തിനുടിയ സകാത്ത് എവ്വാറு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சிறு விடயங்களை நாம் தொடர்ச்சியாக உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய விடயம், ஒரு வியாபாரி தன்னுடைய ஜக்காத்தை வெளியாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் என்னென்ன விடயங்களை ஜக்காத் கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் சேர்க்க வேண்டும், என்னென்ன விடயங்கள் கழிக்கப்பட வேண்டும், அவருடைய எப்படியான சொத்துக்கு ஜக்காத் கடமையாகும், இப்படியாப்பட்ட ஒரு சிறு விடயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக நான் நினைக்கின்றேன். அதற்கு முன்னால், ஒரு வியாபாரி தன்னிடம் இருக்கக்கூடிய நிலையான சொத்துக்கள், அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் என்பதாக கூறுவார்கள், இதற்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சிறு விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். ஒரு வியாபாரி தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நிலையான சொத்துக்கள், உதாரணமாக பில்டிங்ஸ், பிளான்ட், அதே போன்று மெஷினரி ஐட்டம்ஸ், அதே போன்று ஃபிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அதே போன்று தன்னுடைய கம்பெனி அல்லது ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு, குட்வில் என்பதாக கூறுவார்கள், அதே போன்று ட்ரேட்மார்க், இப்படியாப்பட்ட இந்த நிலையான சொத்துக்களுக்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்புமையானால், அநேகமான உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது, அவரிடம் இருக்கக்கூடிய இந்த நிலையான சொத்துக்கள் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அது ஒரு வியாபார பொருளாக அந்த இடத்தில் கவனிக்கப்படுவது கிடையாது என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் கூட இன்னொரு புறத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில நவீன உலமாக்களுடைய கருத்து இருந்து கொண்டிருக்கின்றது, நிச்சயமாக அதையும் நாங்கள் கட்டாயமாக அந்த நிலையான சொத்துக்களும் ஜக்காத் கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் பார்க்கப்பட வேண்டும். இந்த கருத்தில் தான் லீடிங் இஸ்லாமிக் எக்கனாமிஸ்ட், அதாவது முன்சிர் கைஃப் என்று சொல்லக்கூடியவரும் இதே கருத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய அந்த நிலையான சொத்துக்கள், ஃபிக்ஸ்ட் எசெட்ஸ் அனைத்தும் அவருடைய அந்த ஒரு வெல்த்தாக, அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு வளமாகவே அது கணிப்பிடப்படுகின்றது என்பதாக கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது நாங்கள் பார்ப்போம், ஒரு வியாபாரி தன்னுடைய ஜக்காத்தை கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்களை கணக்கிட வேண்டும். ஸ்டெப் நம்பர் 1, அதாவது அவரிடம் இருக்கக்கூடிய கரண்ட் அசெட்ஸ், அதாவது தற்போதைய நடப்பு சொத்துக்கள் கட்டாயமாக கணக்கிட வேண்டும். இந்த நடப்பு சொத்துக்களில் அவர் என்னென்ன விடயங்களை ஜக்காத் கணக்கிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் சேர்க்க வேண்டும். முதலாவது சேர்க்க வேண்டிய விஷயம் கேஷ் இன் ஹேண்ட், அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய பணம், தன்னுடைய வியாபார ஸ்தலத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பணம் முழுமையாக எவ்வளவு பணம் இருக்கின்றது என்பதாக அவர் முதலாவதாக கணிப்பிட வேண்டும். இரண்டாவதாக பேங்க் பேலன்ஸ், அதாவது வங்கி இருப்பு, அவரிடம் இருக்கக்கூடிய வங்கி இருப்பில் எப்படியான பணம் இருக்கின்றது, அவரிடம் வங்கியில் சேமிப்பாகவோ அல்லது சேவிங் அக்கவுண்ட்லையோ அல்லது ஃபிக்ஸ் டிபாசிட் அல்லது கரண்ட் அக்கவுண்ட், இப்படியாப்பட்ட அக்கவுண்ட்களில் அவரிடம் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு ஆக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் இரண்டாவதாக கணிப்பிட வேண்டும். மூன்றாவதாக கணிப்பிட வேண்டிய விடயம் க்ளோசிங் ஸ்டாக், அதாவது அவரிடம் இருக்கக்கூடிய வியாபார சரக்குகள், வியாபார சரக்குகள் சம்பந்தமான நாங்கள் உங்களிடம் முன்னால் பேசியிருந்தோம், வியாபார சரக்குகள் எப்படியாப்பட்ட வியாபார சரக்குகளாகவும் இருக்கக்கூடும், அது வாகனங்களாக இருக்கலாம் அல்லது ஆடைகளாக இருக்கலாம் அல்லது இயந்திரங்களாக பல வடிவங்களில் அதில் காணப்படலாம். வியாபாரத்தினுடைய இந்த ஜகாத், இந்த ஸ்டாக்கை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எழக்கூடிய ஒரு கேள்விதான், இந்த வியாபாரத்துக்குண்டான இந்த சரக்குகளுக்கு எந்த விலை பிரகாரம், எந்த விலை பிரகாரம் நாங்கள் ஜகாத்தை கணிப்பிடுவது என்பதாக, நாங்கள் காஸ்ட் பிரைஸ், அதாவது நாங்கள் எங்களுக்கு நாங்கள் வாங்கிய விலைக்கு அதனை விற்பதா, அல்லது செல்லிங் பிரைஸ், நாங்கள் அதனை விற்கக்கூடிய விலைக்கு நாங்கள் அதனை கணிப்பிடுவதா, அல்லது மார்க்கெட் வேல்யூக்கு, அதாவது தற்போதைய சந்தையினுடைய விலை எவ்வாறு இருக்கின்றதோ இவ்வாறு கணிப்பிடுவதா என்று கேட்போமேயானால், ஜாபிர் பின் ஜைத் அவர்களை திட்டம் அறிவிக்கப்படுகின்றது, கவ்விம்ஹு பினஹ்வின் மின் தமனிஹி யௌமா ஹல்லத் ஃபீஹி ஸகா ஸும்மா அக்ரிஜ் ஸகாத்தஹு. உங்களுடைய ஜகாத் கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஸ்டாக்குக்கு எவ்வாறு கணிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அன்றைய தினம் மார்க்கெட் வேல்யூ அந்த பொருளுக்கு என்ன விலையாக இருக்கின்றதோ அந்த விலை பிரகாரம் உங்களிடம் இருக்கக்கூடிய முழு சொத்துக்கும் நீங்கள் ஸ்டாக் எடுக்க வேண்டும். அநேகமானவர்கள் கூறுவார்கள், இந்த காஸ்ட் பிரைஸ், அதாவது காஸ்ட் பிரைஸுக்கு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அவரிடம் வாங்கிய விலைக்கு அந்த பொருளை கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் லாபத்துக்கு ஜகாத் கொடுக்கின்றார் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில்.
எப்பொழுது நாங்கள் ஒரு மார்க்கெட் ப்ரைஸுக்கு மார்க்கெட் வெல்யூக்கு நாங்கள் கொடுப்போமோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவருடைய ப்ராஃபிட் அவருடைய மூலதனத்துக்கும் ஜக்காத் கொடுக்கப்படுகின்றது. அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த வரக்கூடிய அந்த லாபத்துக்கும் அவர் ஜக்காத் கொடுப்பவராக ஆகிவிடுகின்றார். எனவே நாங்கள் ஜக்காத் கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக அவர் மார்க்கெட் வேல்யூ அதாவது அந்த பொருளுக்கு சந்தையில் அன்றைய நாள் என்ன விலை போய்கொண்டிருக்கின்றதோ அந்த விலையின் பிரகாரம் அந்த ஜக்காத் கணிப்பிட வேண்டும். அநேகமானவர்கள் கேட்பார்கள், இது செல்லிங் பிரைஸ், அதாவது நாங்கள் மற்றவர்களுக்கு விற்கக்கூடிய விலைக்கா நாங்கள் அந்த பொருளை கணிப்பிட வேண்டும் என்று சொல்லி. இந்த மார்க்கெட் வேல்யூக்கும் அதாவது செல்லிங் பிரைஸுக்கும் இரண்டுக்கும் மத்தியில் சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கின்றது. ஒரு பொருள் இருக்கின்றது, ஒரு பொருளை நாங்கள் உதாரணமாக மடிக்கணினி என்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த கணினியை ஒருவருக்கு விற்பதாக இருந்தால் செல்லிங் பிரைஸ் ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்லிங் பிரைஸ் மாறிக்கொண்டிருக்கும். வியாபாரிகள் அனைவருக்கும் ஒரே விலையில் அந்த பொருளை கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய சொந்தக்காரர்களாக இருந்தால் அல்லது தன்னுடைய தெரிந்தவர்களாக இருந்தால் அந்த பொருளுக்கு ஒரு விலை அடிப்பார்கள். அதே போன்று தெரியாத ஒரு மூன்றாவது நபர் அந்த பொருளை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய விலை வித்தியாசப்படும். எனவே செல்லிங் பிரைஸ் அல்ல, நீங்கள் விற்கக்கூடிய விலை அல்ல, மார்க்கெட்ல இன்றைக்கு சந்தையில் பிரதானமாக குறிப்பாக இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் விலை என்ற ஒரு விலை இருக்கும். இந்த விலையின் பிரகாரம் தான் நீங்கள் உங்களுடைய வியாபார பொருளினுடைய ஸ்டாக்கை கணக்கி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விலை கட்டாயமாக போட வேண்டும். அடுத்ததாக கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நான்காவதாக நீங்கள் உங்களுடைய ஜகாத் கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்க்ளூட் பண்ணப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம், ட்ரேட் டெட்டர்ஸ் அதாவது வியாபார கடன்கள். உங்களுடைய வியாபாரத்துக்கு எவ்வாறு கடன் நீங்கள் உங்களிடம் உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய கடன்களை நாலாவதாக நீங்கள் கட்டாயமாக சேர்க்க வேண்டும். இந்த கடன்களை நாங்கள் இரண்டு வகைப்படுத்த முடியும், அதாவது ரிகவரபிள் டெட்ஸ் அதே போன்று பேட் டெட்ஸ் என்பதாக கூறுவார்கள். ரிகவரபிள் டெட்ஸ் என்பதாக குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் வர முடியுமான கடன்கள், சில வியாபாரிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய கடன்கள் வர முடியுமான கடன்கள் இருந்து கொண்டிருக்கும். இன்னும் சில கடன்கள் நிச்சயமாக இந்த கடனை அவர் தரப்போவதில்லை, இந்த கடன் நிச்சயமாக தாமதமாகும் என்ற ஒரு எண்ணம் அந்த கடனுடைய விஷயத்தில் நிலைப்பாடு அவரிடம் இருக்கும். இந்த கடன்களை வரக்கூடிய கடன்களை நாங்கள் சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரிகவரபிள் டெட்ஸ் அதாவது வர முடியுமான அந்த கடன்களை மட்டும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும். இதில் உள்ளடங்கக்கூடியதான் உதாரணமாக நாங்கள் பொருட்களை கொடுத்திருப்போம், அந்த பொருளுக்குரிய சல்லியை அந்த கஸ்டமர் அந்த வாடிக்கையாளர் கொடுத்திருக்க மாட்டார், இது சேர்க்கப்பட வேண்டும். அதே போன்று அநேகமானவர்களிடத்தில் காசோலைகள் இருக்கும், டேட் செக் இருந்து கொண்டிருக்கும், அதே போன்று இவைகள் அனைத்தும் இன்க்ளூட் பண்ணப்பட வேண்டியவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு வியாபாரி ஜகாத்தை கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுருக்கமாக கூறுவோமேயானால் நான்கு விடயங்களை கட்டாயமாக அவர் உள்ளடக்க வேண்டும். முதலாவதாக தன்னுடைய கரண்ட் எசெட்ஸ் அதாவது நடப்பு சொத்தில் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் கேஷ் இன் ஹேண்ட், இரண்டாவது பேங்க் பேலன்ஸ் வங்கி இருப்பு, மூன்றாவதாக ஸ்டாக் ஐட்டம்ஸ் அவரிடம் இருக்கக்கூடிய முழு வியாபார சரக்குகளுக்கும் மார்க்கெட் வேல்யூவின் பிரகாரம் அவர் கணக்கு பார்க்க வேண்டும். நான்காவதாக ட்ரேட் டெட்டர்ஸ் அதாவது அவருக்கு வர வேண்டிய அனைத்து கடன்களையும் அவர் கணக்கு பார்க்க வேண்டும். ஜகாத் கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கவனிக்கப்பட வேண்டிய இரண்டாவது விடயம் தான் ஸ்டெப் நம்பர் 2, உங்களுடைய கரண்ட் லைபிலிட்டிஸ் அதாவது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களினால் செலுத்தப்பட வேண்டிய கடன்கள். இவைகள் அனைத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்குண்டான அனைத்து விடயங்களையும் ஒன்று சேர்த்து இதனை உங்களுடைய கரண்ட் எசெட்டிலிருந்து அதாவது நிலையான தற்போது இருக்கக்கூடிய நடப்பு சொத்துக்களிலிருந்து தன்னிடம் நான் தற்பொழுது கொடுக்க வேண்டிய அந்த கடன்களை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதாவது கரண்ட் அசெட்லிருந்து கரண்ட் லைபிலிட்டிஸை நாங்கள் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரக்கூடியதான் நெட் கரண்ட் எசெட்ஸ் அதாவது தேறிய சொத்துக்கள். இந்த நெட் கரண்ட் எசெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு தான் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் 2.5% ஜக்காத் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 3, மூணாவது செய்ய வேண்டிய வேலை, ஒவ்வொரு வியாபாரிகளும் தன்னுடைய வியாபார பொருட்களில் 4 விடயங்களை கூட்டி இந்த லைபிலிட்டிஸை கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு வரக்கூடிய விடை நெட் கரண்ட் எசெட்ஸ். தற்பொழுது இவர் மூன்றாவதாக செய்ய வேண்டிய வேலை, நான் ஜகாத் கடமையான ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேனா என்பதாக அவர் எவ்வாறு அறிந்து கொள்வது. நாங்கள் ஆரம்பத்தில் கவனித்தோம் உருது திஜாரா அதாவது வியாபாரத்தினுடைய நிசாப் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால் தங்கம் வெள்ளியினுடைய நிசாபை கவனித்து தான் வியாபாரத்தினுடைய நிசாப் தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே அன்றைய நாளில் அவர் ஸ்டாக் எடுத்து அவருடைய ஜகாத் கடமையாக கூடிய அன்றைய நாளில் 85 கிராமினுடைய தங்கத்தினுடைய விலை என்ன என்பதாக அவர் கணிப்பிட வேண்டும். 85 கிராம் அதாவது 24 கேரட்
துடி அளவு தங்கத்தில் பார்க்கப்பட வேண்டும். பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய அளவு பிரமாணமும், அதாவது 85 கிராமினுடைய தங்கமும் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த வியாபார சொத்துக்களினுடைய இரண்டினுடைய அளவும் சமமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது கூடுதலாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அவருக்கு ஜகாத் கடமையாகும். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், 1 கிராம் தங்கத்தினுடைய விலை சுமாராக ஜூன் மாதம் 21ஆம் தேதி அதாவது கொழும்பினுடைய நேரத்தின் பிரகாரம் சுமாராக நாங்கள் வைத்துக் கொள்வோம் 6,28.24 ரூபாய்களாக அன்றைய நாளினுடைய தங்கத்தினுடைய விலை போய் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இதனை நாங்கள் 85 பெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரால் நிசாபினுடைய அளவை கண்டுகொள்ள முடியும். அதனை 85 ஐ 6,28.84 பெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய விலை 5,12,451 இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினத்தில் இவருடைய சொத்துக்களும் இந்த பணத்தினுடைய இந்த அளவினுடைய சொத்துக்களும் ஒரே அளவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது அதைவிட கூடுதலாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அவருக்கு ஜகாத் கடமையாகும். இந்த பணத்திலிருந்து நிச்சயமாக அவர் 2.5% தன்னுடைய ஜகாத்தை வெளியாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லா, வியாபாரத்தினுடைய ஜக்காத் எவ்வாறு இருக்க வேண்டும், அதில் என்னென்ன விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும், அதனுடைய நிபந்தனைகள் என்ன, ஒரு வியாபாரி தன்னுடைய ஜக்காத்தை கணிப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் என்னென்ன விடயங்களை அவர் உள்ளடக்க வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் அல்ஹம்துலில்லா. அதன் பிரகாரம் ஒவ்வொரு வியாபாரிகளும் தங்களுடைய வியாபாரத்திலிருந்து 2.5% ஜக்காத்தை ஒதுக்கி வல்லவன் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கும், அவ்வாறே அவர்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்களுடைய வியாபாரத்திலும் வல்லவன் அல்லாஹ் என்றும் எப்பொழுதும் பரக்க செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சில காலங்களிலும் இப்படியாப்பட்ட சில குறிப்பிட்ட சில தலையங்கங்களுடன் நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தயாராகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவரை இன்ஷா அல்லாஹ் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ருஸ்னி முஃபீர் ஹக்கானி. ஜஸாகுமுல்லாஹு கைரா. أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه